வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர் என் தமிழ் மூட்டு விஷய சேனல். காஸ்மெட்டிக்ஸ் இந்த வேர்ட் இந்தியாவில் ஒரு டேபுவாக இருந்துச்சு. எல்லாரையாலும் காஸ்மெட்டிக்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது, அப்படி பண்ணியிருந்தாலும் அங்கே பணக்காரனா இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் பிரேக் பண்ணி காஸ்மெட்டிக்ஸை எல்லாரும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி மாத்தின கம்பெனி பற்றி தாங்க இந்த எபிசோட பார்க்க போறோம். அது வேற யாரும் இல்லைங்க, அவங்க தாங்க லாக்மே. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட்ல லாக்மே எப்படி உருவாச்சு, அதுக்கு அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம், லெட்ஸ் பிகின். 1947 இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம நாட்டை ரைட் ட்ராக் கொண்டு வரதுக்கு நம்மளோட கிரேட் லீடர்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. 1952 இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருக்கு இது தெரிய வந்தது, தட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல நம்மளோட காசு ரொம்ப அதிகமா செலவாயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்தியன் உமன்ஸ் வெளிநாட்டுல இருந்து காஸ்மெட்டிக்ஸ வர வச்சிட்டு இருந்தாங்க. இது ஜவஹர்லால் நேருக்கு சுத்தமா பிடிக்கல, ஏன்னா இந்தியாவோட காசு வெளியே போக கூடாதுன்னு அவர் நினைச்சாரு. சோ அப்போல பெரிய மார்க்கெட் லீடரான ஜேஆர்டி டாடா கிட்ட இவரு இந்தியாவில நீங்க ஏன் ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாராம். அதுக்கு வேற எதுவும் யோசிக்காம ஜேஆர்டி டாடா அதுக்கு ஓகே சொல்லிட்டாராம். சோ 1952 டாடா ஆயில் மில்ஸோட 100% சப்சிடரி கம்பெனியா லாக்மே ஆரம்பிச்சாங்க. லாக்மே இந்த பேர் வைக்க அவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்தாங்க. லைக் அந்த பேர் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு பிடிக்கணும், ஆஸ் அ பிராண்ட் ஃபாரின்ல கூட கெத்தா இருக்கணும். சோ ஃபைனலி பிரெஞ்ச் ஓபரா லாக்மேயோட பேர் இதுக்கு வச்சாங்க. அண்ட் அவங்க அந்த லாக்மே பேர் எங்க இருந்து எடுத்தாங்கன்னா, நம்மளோட காடஸ் ஆஃப் வெல்த் லக்ஷ்மி கிட்ட இருந்தாங்க அதை எடுத்தாங்க. அண்ட் அவங்க பியூட்டி பத்தி நம்ம சொல்லவே வேணாம். சோ ஒரே கல்ல ரெண்டு மாங்க, ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன். இதுக்கப்புறம் அந்த கம்பெனியா ஜேஆர்டி டாடாவோட வைஃப் பாத்துக்கிட்டாங்க. ஆஸ் அவங்க ஸ்விஸ் பேக்ரவுண்ட்ல இருந்ததுனால ஷி வாஸ் அன் எக்ஸ்பர்ட் ஆன் இட். அண்ட் அவங்க இந்தியன் ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி ப்ராடக்ட டிசைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் அப்போ 1950s காஸ்மெட்டிக்ஸ் எல்லாரால அஃபோர்ட் பண்ண முடியாது, அது ஒரு டேபுவா தான் பார்த்தாங்க. அப்படி மீதி நீங்க அதை போட்டீங்கன்னா நீங்க சீன் போட்டு வந்தாங்க சொல்லுவாங்க. நம்ம இந்தியா பத்தி உங்களுக்கே தெரியும், அந்த டைம்ல உமன் எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாங்க புரிஞ்சுக்கோங்க. சோ அந்த தாட் ப்ராசஸ பிரேக் பண்ணி அதை எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி செய்யணும். அண்ட் இது ரொம்பவே பெரிய சேலஞ்சா இருந்தது சிமோன் டாடாக்கு. அண்ட் அவங்க இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனியை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை டாப் லெவல செட் பண்ணி 1996 ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் கம்பெனிக்கு அவங்க 200 கோடி ரூபாய்க்கு அது வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தாங்க லாக்மேவை பாத்துட்டாங்க. அண்ட் அவங்க அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனாங்க. இந்தியன் ஹிஸ்டரியிலே பிஎம் சொல்லி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுன்னா அது லாக்மே தாங்க. ஃபைனலி இந்த ஸ்டோரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம் நம்புறேன். இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க தாட்ஸா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா படிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக ஷேர் பண்ணுங்க. அட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேலுபிள் டைம்.